இமாச்சல மாநிலத்தில் சட்லஜ் ஆற்றங்கரையோர பாறையில் மனித உடற்பகுதி கிடைக்கப்பெற்ற நிலையில் காணாமல் போன சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை தேடும் பணி மும்முரமாக நடைபெறுவதாக இமாச்சல் காவல்துறை தெரிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சி முன்னாள் மேயரும் மனிதநேயம் ஐஏஎஸ் அகாடமி அமைப்பை நடத்தி வருபவருமான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி, திரைப்பட இயக்குநரான வெற்றி துரைசாமி தனது அடுத்த படத்தின் படப்பிடிப்பு தடங்களை தேர்வு செய்ய நண்பர் கோபிநாத்துடன் இமாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருந்தார். அங்கு கடந்த ஞாயிறன்று இவர்கள் சென்ற கார் கஷாங் நுல்லா மலைப்பகுதியில் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சட்லஜ் ஆற்றில் விழுந்தது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சென்ற மீட்புப் படையினர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் கோபிநாத்தை மீட்டனர். வெற்றி துரைசாமியும் உள்ளூரைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் தஞ்சினும் காணாமல் போயினர். பின்னர் தஞ்சினின் சடலம் மீட்கப்பட்டது. ஞாயிறு மாலையன்று வானிலை மோசமடைந்ததால் மீட்புப் பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் திங்கள் காலையில் தேசிய மீட்புப் படையினரும் தேடுதல் பணியை தொடர்ந்தனர். ஆற்றில் கவிழ்ந்த கார் மீட்கப்பட்ட நிலையில் அதனுள் இருந்த செல்போன் கைப்பற்றப்பட்டது. அது வெற்றியின் செல்போன் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே தந்தை சைதை துரைசாமி சிம்லா விரைந்தார். தனது மகன் வெற்றி குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் சன்மானம் வழங்குவதாக சைதை துரைசாமி அறிவித்ததால் விபத்து ஏற்பட்ட பகுதியை சுற்றியுள்ள பழங்குடியின மக்களுக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஆற்றங்கரையோரம் உள்ள பாறையில் மனித மூளையின் சில பகுதிகள் மீட்கப்பட்டதாக ஹிமாச்சல் பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமுடன் மீட்கப்பட்ட கோபிநாத்திற்கோ உயிரிழந்த தஞ்சின்கோ தலையில் பலத்த காயம் இல்லை என தெரிவிக்கப்பட்ட நிலையில் கிடைக்கப்பெற்ற மனித மூளை பாகங்கள் வெற்றியினுடையதா என சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் அவை கைப்பற்றப்பட்டு மாநில தடயவியல் மையத்திற்கு டிஎன்ஏ ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 3வது நாளான நேற்று தொடர்ந்து தேடுதல் பணியில் இந்தோ திபெத் எல்லை காவலர்களும் இணைந்தனர். அனைத்து துறை சார்பிலும் தேடுதல் பணி தொடர்வதாக ஹிமாச்சல் பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. வெற்றியின் செல்போனை பெறுவதற்காக சைதை துரைசாமி இன்று சிம்லாவில் இருந்து கின்னாருக்கு செல்ல உள்ளார். சட்லஜ் நதி கடைசியாக சேருமிடம் பக்ரானங்கல் அணை. அணைப்பகுதியை மீட்புப் படையினர் நெருங்கிவிட்ட நிலையில் இன்றைக்குள் வெற்றியின் நிலவரம் தெரியவரும் என கூறப்படுகிறது.